Hello students, இன்னைக்கு நம்ம 9th சயின்ஸ்ல 5th லெசன் ஒளியியல் பத்தி பார்க்க போறோம். இந்த லெசன்ல ஒளி அலைகள்னா என்ன, நெட்டலைகள்னா என்ன, ஒளி எதிரொலிப்பு, எதிரொலிப்பு விதிகள், ஒளியின் திசை வேகம், டாப்ளர் விளைவு, இதெல்லாம் பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ஒளி வந்து அதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. டெய்லி வாழ்க்கை முறையிலேயே, அன்றாட வாழ்க்கை முறையிலேயே நம்மளை சுத்தி எப்பவுமே ஒளியோட பிரதிபலிப்பு இருந்துட்டு தான் இருக்கு. வீட்டில் குக்கர் சத்தம், மிக்சி சத்தம், ஃபேன் ஓடுற சத்தம், வெளியில் காற்றை செய்யும் போது மரக்கிளைகளில் உள்ள சத்தம், இலைகள் உருவாக்கக்கூடிய சத்தம், சின்ன சின்ன அதிர்வுகளினால ஏற்படக்கூடிய சத்தங்கள், வண்டுகளின் ஓசை, இப்படி ஒளிங்கிறது எல்லா விதத்திலையும் நம்மளோட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில பங்கு வகிக்குது. ஒளியல்னா என்னன்னா ஒளி உருவாதல், ஒளி பரவல், ஒளி ஆற்றலை கட்டுப்படுத்துதல், அப்புறம் ஒளியினால ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் ஒளியல்னு பேரு. ஒளி அலைகள் பத்தி யோசிக்கும் போது பொதுவா பல சந்தேகங்கள் நமக்கு வரும். எப்படி ஒளி உருவாகுது, எங்கிருந்து இந்த சத்தம் நமக்கு கேட்குது, எதன் மூலமா உருவாகுது, மிக்சி ஓடிச்சுனா சத்தம் எதனால வருது, காற்றுறதை அசைறனால இலைகள் உரசிச்சுன்னா எதுக்காக சத்தம் வருது, அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் நம்மளுக்கு வரும். ஒளிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா பொருள்கள் அதிர்வடைகிறனால தான் என்ன ஆகுது, ஒளி உருவாகுது. இதை நம்மளால உணரவும் முடியும். எப்படி உணர முடியும், டாக்டர்ஸ் வந்து இதயத்தில் ஸ்டெடஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. ஸ்டெடஸ்கோப் வச்சு பார்க்கும்போது என்னாகும், இதய துடிப்பு அவங்களால கேட்க முடியுது. பிடி பீரியடில் விளையாடுறீங்க, விளையாண்டுட்டு கிளாஸுக்கு வந்து உட்காரும் போது உங்கள் கையை நீங்களே உங்களோட இதயத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா என்னாகும், உங்களோட இதய துடிப்பு வேகமாக லப் டப் லப் 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 டப்னு அந்த சத்தத்தை உங்களால் உணர முடியுது. அப்போ என்னாகுது, அங்கே இதயம் வந்து அதிர்வடைகிறது, இதயம் வந்து வைப்ரேட் ஆகுது, விரிங்கி சுரியும் போது அந்த அதிர்வுகளை வந்து நம்மளால் உணர முடியுது. ஒளிங்கிறது இப்படி தான் உருவாகுது. அலைகள் எழுப்பி அந்த அலைகள் மூலமாக, ஒளி அலைகள் உருவாக்கி அந்த அலைகள் மூலமாக பொருள்கள் அதிர்வடையும் போது நமக்கு ஒளி உருவாகுது. அதே போல் நம்ம இன்னொன்று சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா ஒளி பரவுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஊடகங்கள் வந்து தேவை. ஊடகங்கள் இல்லைன்னா ஒளி பரவாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நிலவில் இருக்கிறாங்க ரெண்டு பேர், நிலவில் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும், இல்லை நீங்களும், நீங்கள் ரெண்டு பேரும், நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் நிலவில் இருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது உங்களால் அந்த சத்தத்தை, ஒளியை கேட்க முடியுமா, ஒருத்தரால் இன்னொருத்தரோட ஒளியை சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. காரணம் என்னென்னா அங்கே வளிமண்டலம் கிடையாது. அப்போ எந்தவித ஊடகமும் அங்கே இல்லாதனால ஒளி வந்து அதன் மூலமாக பரவ முடியாமல் நம்மளால் அந்த சத்தத்தை உணர முடியாது, கேட்க முடியாது. ஊடகங்கள் வந்து திடப்பொருளாகவும் இருக்கலாம், திரவமாகவும் இருக்கலாம், வாய்ப்பொருள்களாகவும் இருக்கலாம், எந்த ஒரு நிலையிலையுமே ஊடகங்கள் அமையலாம். அடுத்தது நெட்டலைகள். நெட்டலைகள்னா என்னென்னா ஒளியலைகளை வந்து நம்ம நெட்டலைகள்னு சொல்லலாம். அது வந்து ஊடகங்களில் வந்து, அதாவது திண்மம், திரவம், வாயு, மூணு ஊடகங்கள் மூலமாகவும் பரவல, எந்த வித ஊடகங்கள் மூலமாகவும் பரவ வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஊடகத்தில் ஒளி இலை பரவும் திசையில் அதோட துகள்கள் வந்து அதிர்வுற்றுச்சுன்னா அதை வந்து நெட்டலைன்னு சொல்லலாம். அதாவது ஊடகங்கள் வந்து அதிர்வுறும் போது தான் ஒளி உருவாகுதுன்னு பார்த்தோம். அதே போல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, எல்லா விதமான பொருட்களுமே அணுக்களால் அமைஞ்சது. அணுக்கள்ங்கிறது மிகச்சிறிய துகள்கள்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒளி பரவும் போது அந்த துகள்கள் அதிர்வுற்றா அதுக்கு பேர் தான் என்னது, நெட்டலை. நெட்டலைகளில் வந்து
இறுக்கங்களும் இருக்கலாம், தளர்ச்சிகளும் காணப்படும். நெட்டநிலைகளில் இரு விதமாக இருக்கும். ஒன்று வந்து இறுக்கங்களாகவும் இருக்கும், இல்லைன்னா தளர்ச்சிகளாகவும் இருக்கும். இறுக்கங்கள்னு என்ன சொல்கிறோம்னா, நெருக்கமான அதிர்வுகள் உள்ள பகுதியை வந்து இறுக்கங்கள்னு சொல்கிறோம். அதே போல் அதிக இடைவெளி உடைய அதிர்வுகள் உள்ள பகுதியை வந்து தளர்ச்சிகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒளி அலைகள் வந்து அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்துறதை பற்றி பார்ப்போம். அதிர்வெண்ணை பொறுத்து ஒளி அலைகளின் வகைகள் பார்க்கும்போது முதல் வகை வந்து செவியுணர் ஒளி அலைகள். இது எவ்வளவுன்னா 20 Hz முதல் 20,000 Hz வரைக்கும் நம்மளால் கேட்க முடிந்த அதிர்வெண். மனிதர்களால் உணர முடிஞ்சது 20 Hz 20,000 Hz உள்ள அதிர்வெண்களை வந்து நம்மளால் கேட்க முடியும். இரண்டாவது வகை நம்ம பார்க்க போகிறது குற்றொலி அலைகள். இது எதுனா 20 Hz விட குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளியை தான் குற்றொலி அலைகள்னு சொல்கிறோம். இது வந்து மனிதர்களால் கேட்க முடியாது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒளி போன்ற ஒளிகள் குற்றொலி அலைகள் ஆகும். சரியா? எக்ஸாம்பிள் எதெல்லாம்னா, நிலநடுக்கத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த ஒளி, அதே போல் கடல் அலைகள் எழுப்பக்கூடிய அந்த ஒளி, திமிங்கலத்தின் ஒளி, இதெல்லாமே குற்றொலியில் வரும். அதாவது 20 Hz விட குறைவான அதிர்வெண்ணுடைய ஒளியாக அமையும். அடுத்தது மூணாவது வகை என்னதுன்னா மீயொலி. மீயொலினா மிகுந்த, அப்போ 20,000 Hz அதிகமாக இருக்கக்கூடிய ஒளி தான் என்ன சொல்கிறோம், மீயொலின்னு சொல்கிறோம். இதையும் மனிதர்களால் கேட்க முடியாது. ஆனால் கொசு நாய் வவ்வால் அப்புறம் டால்ஃபின், இதில் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து இந்த ஒளியை உணர முடியும். மனிதர்களால் உணர முடிஞ்சது 20 Hz 20,000 Hz வரைக்கும் தான். மீயொலி வந்து 20,000 Hz அதிகமாக உள்ள அதிர்வெண்ணுடைய ஒளி அலைகள். இதை உணரக்கூடியது வந்து கொசு, நாய், வவ்வால் மற்றும் டால்ஃபின்களால் மட்டும்தான் இந்த ஒளியை உணர முடியும். இப்போ ஒளி அலைகள் மற்றும் ஒளி, இரண்டு விதமான ஒளி அலைகளுக்கும் இடையேயான வேறுபாடை பற்றி பார்ப்போம். ஒளி பரவுறதுக்கு ஊடகம் தேவை, அதாவது சவுண்டை பரவுறதுக்கு ஊடகம் தேவை. ஆனால் லைட் பரவுறதுக்கு என்ன தேவையில்லை, ஊடகங்கள் தேவையில்லை. ஒளி அலைகள் வந்து நெட்டலைகள், ஆனால் லைட் வந்து குறுக்கலைகள். அதே போல் சவுண்டோட அலை நீளம் வந்து 1.65 cm முதல் 1.65 m வரைக்கும் இருக்கும். ஆனால் லைட்டோட அலை நீளம் வந்து 4×10⁻⁷லேருந்து 7×10⁻⁷ வரைக்கும் இருக்கும். சவுண்டோட ஒளி அலை வந்து 340 m/s திசை வேகத்தில் பரவும். ஆனால் லைட்டோட அலைகள் வந்து 3×10⁸ m/s திசை வேகத்தில் பரவக்கூடியது. அடுத்தது ஒளி அலைகளின் திசைவேகம். ஒளி அலைகளின் திசைவேகம் பற்றி நம்ம பார்க்கும்போது இதில் ரெண்டு வகையான திசைவேகங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து அதிர்வடையும் துகளின் திசைவேகம், இன்னொன்று வந்து அலையின் திசைவேகம். அதிர்வடையும் பொருளின் திசைவேகம், துகளின் திசைவேகம், அதே போல் அலையின் திசைவேகம், இந்த ரெண்டு விதையும் ஞாபகம் வச்சுக்கணும். திசைவேகத்தோட அலகு வந்து m/s, இல்லைனா m/s-1, அது m/s. துகளின் திசைவேகம் பற்றி பார்க்கும்போது ஒரு ஊடகத்தில் அலைகள் பரவும் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம், அதாவது எந்த விதமான ஊடகமாகவும் இருக்கலாம், திரவ ஊடகமாக இருக்கலாம், திட ஊடகமாக இருக்கலாம், வாயு ஊடகமாக இருக்கலாம், அந்த ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றல் வந்து கடத்துறதுக்காக துகள்கள் வந்து அதிர்வடையக்கூடிய திசைவேகம் தான் என்னதுன்னா துகள் திசைவேகம். ஒளி அலைகளோட வடிவில் ஆற்றல்கள் கடத்துறதுக்கு, ஆற்றல்னால் அந்த ஒளி ஆற்றல் கடத்துறதுக்கு துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம் தான் என்னதுன்னா துகள் திசைவேகம். அடுத்தது அலை திசைவேகம். இது என்னதுன்னா ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம். ஊடகத்தில் அந்த அலை பரவக்கூடிய திசைவேகத்தை தான் அலை திசைவேகம்னு சொல்கிறாங்க. அலை திசைவேகத்தை வந்து தொலைவை பரவ எடுத்துக்கொண்ட காலத்தை வச்சு வகுக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோடய வாய்ப்பாடு என்னென்னா அலை திசை வேகமாக வந்து வீன்னு குறிக்கிறோம்,
அதை வந்து தொலைவை வந்து எடுத்துக்கொண்ட காலகட்டத்தை வச்சு வகுக்கும்போது நமக்கு அலை திசைவேகம் கிடைக்குது. ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் பார்க்கும்போது, திடப்பொருளின் வழியாக ஒளி செல்லும் போது அதன் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது. என்னது, திடப்பொருள் வழியாக ஒளி செல்லும் போது அந்த திடப்பொருளோட மீட்சி பண்பும் அதோட அடர்த்தியும் ஒளியோட திசைவேகத்தை வந்து பாதிக்குது. மீட்சி பண்பானது மீட்சி குணகத்தினால் குறிக்கப்படுகிறது. ஒளியின் திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்தகவிலும் அடர்த்தியின் இருமுடி மூலத்திற்கு எதிர் தகவலும் அமையும். ஒளியோட திசைவேகம் வந்து மீட்சி குணகத்தோட இருமடி மூலத்திற்கு நேர்தகவலையும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவலையும் அமையுது. அதனால எப்பவுமே அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியோட வேகம் வந்து குறையும். அதே போல மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம் வந்து அதிகரிக்கும். அடர்த்தி அதிகரிக்கும் போது அதோட வேகம் குறையுது, மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது திசை வேகமும் என்ன ஆகுது, அதிகரிக்கும். அதே போல அடர்த்தியின் விளைவு, அடுத்த காரணியான அடர்த்தியின் விளைவு பார்த்தோம்னா, வாயுக்களில் ஒளியோட திசை வேகம் வந்து அதோட அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவலையும் எதிர்த்தகவலை அமையுது. அதனால வாயுக்களின் அடர்த்தி வந்து அதிகரிச்சதுன்னா திசைவேகம் வந்து என்ன ஆயிடுது, குறையும். வாயுக்களின் அடர்த்தி அதிகரிச்சதுன்னா திசைவேகம் குறையுது. வெப்பநிலையின் விளைவை வச்சு பார்க்கும்போது, வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதன் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவலை அமையுது. ஒளியோட திசை வேகம் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையறனால வெப்பநிலை வந்து அதிகரிச்சதுன்னா என்ன ஆகுது, திசைவேகமும் அதிகரிக்கும். இதுதான் இதை பாதிக்கக்கூடிய ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். கடைசியாக வரக்கூடிய காரணி என்னதுன்னா, ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு. அதாவது காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது, காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியோட திசைவேகம் வந்து என்னாது, அதிகரிக்கும். அப்போ அதனால மழைக்காலங்கள் என்னாகுது, தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து தெளிவாக நம்மளால் கேட்க முடியும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகமும் அதிகரிக்குது. கீழே இந்த அட்டவணையில் வெவ்வேறு ஊடகங்களில் ஒளியின் திசை வேகத்தை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊடகங்களில் திரவம் வாயு ஆகிய மூன்று ஊடகங்கள்லையும் எடுத்துக்காட்டு கொடுத்து அதோட திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. திடப்பொருளில் தாமிரம் எடுத்தோன்னா 5010 ஒளியின் திசைவேகம், 5010 மீட்டர் பை வினாடி. இரும்பு வந்து 5950 மீட்டர் பை வினாடி, ஒரு வினாடிக்கு 5950 மீட்டர் போகுது. அலுமினியத்தில் எடுத்திங்கன்னா ஒரு வினாடிக்கு 6420 மீட்டர் தொலைவு ஒளி வந்து ட்ராவல் பண்ணுது, பயணிக்குது. அதே போல் திரவம் எடுத்திங்கன்னா மண்ணெண்ணெயில் வந்து 1324 மீட்டர் ஒரு வினாடிக்கு பரவுது. அதேமாரி வாயுக்கள் எடுத்திங்கன்னா 331 மீட்டர் ஒரு வினாடிக்கு பரவுது. அப்போ ஒளியின் திசை வேகம் வந்து வாயுக்களில் மிக குறைவாக இருக்குது. அதே போல் அதை விட அது கொஞ்சம் அதிகமாக திரவத்தில் இருக்குது. திடப்பொருளில் தான் வாயுக்களின் திசை வேகம், திடப்பொருளில் தான் ஒளியின் திசை வேகம் மிக அதிகமாக இருக்குது. ஒளியை வந்து நம்ம சீக்கிரமாக உணரக்கூடியது திடப்பொருளில் தான் நம்மளால் கேட்க முடியும். ஒளியின் எதிரொலிப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வெற்று அறை எம்டி ரூமில் வந்து நம்ம இருந்துட்டு அங்கேருந்து சத்தம் கொடுத்தோம், ஒளி எழுப்பினோம்னா நம்மளால் அந்த சத்தத்தை கேட்க முடியுமா, கேட்க முடியும். திருப்பி திருப்பி அந்த சத்தம் வந்து வர்ற மாதிரி நம்மளால் உணர முடியும். இது வந்து நம்ம பேசின ஒளியோட எதிரொலிப்பு தான் இது, சரியா? இப்போ பாருங்கள், ஒளியானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பரவும் போது இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதலாம் ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இப்போ கீழே கொடுத்துருக்கல இந்த படத்தை வச்சுக்கோங்க, முதல் ஊடகம் வந்து எது, இந்த மனிதன் தான் முதல் ஊடகம். இங்கேருந்து ஒளி வந்து எங்கே பரவுது, இரண்டாம் ஊடகமான இந்த சுவருக்கு வந்து சேருது. திருப்பி அங்கேருந்து என்ன ஆகுது, திருப்பி முதல் ஊடகமான அந்த மனிதனையே போய் சென்றடையுது. இந்த சுவர் வந்து இங்கே இரண்டாம் ஊடகமாக செயல்படுது, இந்த மனிதனை போய் சேருது. இந்த எதிரொலிப்பானது ஒளி அலைகளில் நடைபெறும் எதிரொலிப்பை போன்றதே ஆகும்.
இதுதான் இது வந்து எங்க லைட்ல லைட் எப்படி எதிரொலிக்குதோ அதே போலதான் இங்க சவுண்டும் எதிரொலிக்குது. இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர் எனவும், இந்த கதிரை வந்து என்ன சொல்றாங்க படுகதிர்னு சொல்றோம். லைட்ல எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இங்கே இது வந்து படுகதிர்னு அழைக்கப்படுது. அதே போல இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி திரும்பி வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் எனவும், இதே போல இந்த கதிர் இரண்டாவது ஊடகத்தில் பட்டுட்டு இது திரும்பி போகிறனால இந்த கதிரை வந்து என்ன சொல்லுவோம் எதிரொலிப்பு கதிர்னு நம்ம சொல்றோம். எப்படி நம்ம லைட்ல சொல்லுவோமோ அதே போலதான் சவுண்ட்லையும் நம்ம சொல்றோம். எதிரொலிப்பு விதிகள் ஒளி அலைகளை போலவே லைட்ல மாதிரியே தான் இங்கேயும் அதோட விதிகள் என்னது, படுகது எதிரொலி தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். அதாவது இந்த படுகதிர் இங்கே போடக்கூடிய செங்குத்து கோடு அப்புறம் இந்த எதிரொலிப்பு கதிர் இது மூணுமே என்னது ஒரே தளத்தில் அமையும். படுகோணம் படுகோணம்னா என்னது, இந்த படுகதிர் வந்து இரண்டாம் தளத்தில் படும்போது ஒரு கோணம் உருவாகுது இல்லை அதுதான் படுகோணம். அது திரும்பி எங்கே எதிரொலிச்சு போவதில்லை அங்கே உருவாகக்கூடிய கோணம் எதிரொலிப்பு கோணம். இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். எதிரொலிப்பு தளத்திற்கு செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடு செங்குத்து கோடு என அழைக்கப்படுகிறது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் லைட்ல நம்ம பார்த்துருக்கோம் படுகதிர் வந்து ரெண்டாம் தளத்தில் பட்டு திருப்பி எதிரொலிச்சு முதல் ஊடகத்துக்கு போகுது, ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு போடக்கூடிய அந்த கோடு தான் என்னது செங்குத்து கோடு. இப்போ நம்ம அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பு பார்ப்போம். அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பு, இங்கே வந்து அடர்மிகு ஊடகங்கிறது சுவர்னு வச்சுக்கோம் சரியா. எப்போவுமே ஒளி அலைகள் வந்து எப்படி பரவும்னு நம்ம பார்த்தோம், நெட்டலைகளாக பரவும்னு நம்ம பார்த்துருவோம். அலை வடிவத்தில் எப்படி நெட்டலைகளாக பரவும்னு பார்த்துருக்கோம். அதே போல் அந்த ஒரு நெட்டலைகள் வந்து எப்படி இருக்கும்னா இருக்கங்களாக இருக்கும் இல்லைன்னா தளர்ச்சிகள் கொண்டதாக இருக்கும். இருக்கங்களுடையதாக இருக்கும் இல்லைன்னா தளர்ச்சிகளுடையதாக இருக்கும். இருக்கங்கள்னால் என்னென்ன நம்ம பார்த்தோம், இந்த நெட்டலைகள் வந்து மிக குறைந்த இடைவெளியுடன் காணப்பட்டால் அது வந்து இருக்கங்கள் சரியா. இதே நெட்டலைகள் வந்து அதிகமான இடைவெளியுடன் காணப்பட்டால் அது வந்து தளர்ச்சிகள்னு அர்த்தம் சரியா. சரி இப்போ இதை வந்து அடர் மிகு ஊடகத்தோட விளிம்பில் ஒளி அலையோட எதிரொலிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த பகுதி தான் நம்ம ஊடகமாக எடுத்துருக்கோம், இதுதான் சுவர் பகுதி, இது ஊடகமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இதை எடுத்துக்கோம் இந்த ஊடகம் வந்து சுவர் ஊடகம் வந்து திடப்பொருளாக இருக்கலாம் இல்லை திரவமாக இருக்கலாம் இல்லை நான் வாயுவாக இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது திடப்பொருளான சுவரை ஊடகமாக எடுத்துருக்கோம், இதுதான் இதில் ஊடகமாக செயல்படுது. இப்போ இங்கே நெட்டலைகள் வந்து வரும்போது ஊடகத்தை நோக்கி வரும்போது இந்த திசையில் வந்து எஃப்ங்கிற ஒரு விசையை வந்து உருவாக்குது, எஃப்ன்ற ஒரு விசையை உருவாக்குது. இது இறுக்கங்களாக வருது, இந்த அலைகள் வந்து இறுக்கங்கள் கொண்ட அலைகளாக வருது. சுவரை நோக்கி வரும்போது எஃப் என்ற விசையை உருவாக்குகிறது. சுவரில் பட்டு திருப்பி அது இது சுவரை நோக்கி வந்திருக்கு. சுவரில் பட்டு திருப்பி எதிரொலிக்கும் போது அது எப்படி இருக்கும்னா அதே மாதிரி எதிரொலிக்கும். அப்போ எதிர் திசையில் எதிரொலிக்கும், அதே போல எதிரொலிக்குது. ஆனால் எதிர் திசையில் எதிரொலிக்கிறதுனால இங்கே வந்து இதோட விசை வந்து என்னவா இருக்கு மைனஸ் எஃப்ஆ மாறுது. இங்கே வந்து இதோட விசை மைனஸ் எஃப்ஆ இருக்கு. இதற்கு சமமான அதே அலைகள் உருவாகுது, அதே இறுக்கங்களாகவும் வருது. அலைகள் வந்து நெட்டலை இறுக்கங்கள் கொண்ட அலைகளாக தான் சுவரில் படுது. திருப்பி எதிரொலிக்கும் போதும் எப்படி இருக்கு அதே இறுக்கங்களுடைய அலைகளாக தான் வருது. சமமான அலைகள் உருவாகுது, ஆனால் எதிர் திசையில் உருவாகிறதுனால அதோட விசை வந்து எஃப்னு வருது. சரி அடுத்தது நம்ம அடர் குறை ஊடகத்தில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது அடர் குறை ஊடகத்தில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து அடர் குறை ஊடகம்ங்கிறது எதை எடுத்துக்கிறோன்னா வாயுவை தான் அடர் குறை ஊடகம்னு எடுத்துக்கிறோம். வாயுக்களை அடர் குறை ஊடகம்னு எடுத்துருக்கோம்.
அப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து அந்த ஊடகம்னு வச்சுக்கோ. இதுதான் வாயு, இதுதான் அடர்குறை ஊடகம். இப்போ இதே அலைகள் வந்து ஒளி அலைகள் வந்து இறுக்கங்கள் காற்று ஊடகத்தின் மூலமே அடைவதாக சொல்லும். இதே ஒளி அலைகள் வந்து இதே மாதிரி அங்கே அடர் மிகு ஊடகத்தில் எப்படி பரவுதோ அதே போலவே இங்கேயும் எப்படி வருது, இறுக்கங்களாகவே வருது. இறுக்கங்களாகவே வந்து ஊடகத்தை தொட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, எதிரொலிக்கு. இந்த அலைகளை வந்து என்ன விசை உருவாகுது, அதே போல எஃப் என்ற விசையை தான் இங்கேயும் உருவாகுது. அடற்குறை ஊடகம் உருக்குலைக்கும் பண்பை பெற்றுள்ளதால், ஆனால் இங்கே வந்து இந்த காற்று வந்து அடற்குறை ஊடகமாக இருக்கனால இது வந்து இந்த குறுக்கலைகளை உருக்குலைக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கனால என்ன பண்ணுது, இரண்டையும் பிரிக்கும் மேற்பரப்பு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இதனால் அடற்குறை ஊடகத்தில் துகள்கள் மிக எளிதாக இயங்குவதால் விளிம்பு பகுதியில் தளர்ச்சிகள் தோன்றுகின்றன. இங்கே என்ன ஆகுது, இங்கே வந்து விளிம்பு பகுதியில் தளர்ச்சிகள் காணப்படுது. இடமிருந்து வளமாக பயணித்த இறுக்கங்கள் எதிரொலிக்கப்பட்ட பின் தளர்ச்சிகளாக மாறி வலது புறத்திலிருந்து இடது புறமாக பரவுகிறது. அதே போலதான், ஆனா இங்க வந்து எப்படி ஆயிருது, தளர்ச்சிகளா உருவாகுது. தளர்ச்சிகள்னா இடைவெளி அதிகம் கொண்ட ஒளி அலைகளா இருக்கு. வாயுக்கள் ஊடகம் வாயு ஊடகமாக இருக்கும்போது ஒளி அலைகள் இறுக்கங்களாக வாயு ஊடகத்தை வந்து அடையும் போது எஃப் என்ற விசையை உருவாக்குது. அதே இது திருப்பி எதிரொலிச்சு நகரும்போது அந்த இறுக்கங்கள் கொண்ட அலைகள் வந்து தளர்ச்சிகள் கொண்ட அலைகளாக மாறி எதிர் திசையில் பயங்கி நிற்கும்போது இங்கேயும் என்ன விசை உருவாகுது, மைனஸ் எஃப் என்ற விசை உருவாக்கப்படுகிறது. அடர்மிகு ஊடகத்தில் ஒளியோட எதிரொலிப்பு பார்த்தோம், அடற்குறை ஊடகத்தில் ஒளியோட எதிரொலிப்பு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளியோட எதிரொலிப்பு பார்க்கப்படும். சமமான பகுதியில் ஒளி எதிரொலிப்பு எப்படி இருக்கும்னா, ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு ஏற்ப அமைதி இங்கே அப்படி இருக்கும்போது ஒளி அலைகள் எதிரொலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒளி அலைகளோட செறிவில் வந்து கூடவோ குறையவோ ஏதோ கிடையாது. சமமான பகுதியில் ஒளி எதிரொலிக்கும் போது அதோட எதிரொலிப்பு செறிவு வந்து கூடவோ குறையவோ செய்யாது, சரியா? அதே இது வளைவான பரப்பில் பட்டு எதிரொலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதோட செறிவு வந்து மாற்றம் ஏற்படுத்துது. குவிந்த பகுதியில் வந்து எதிரொலிக்கும் போது அந்த எதிரொலிப்பு அலைகள் வந்து விரிவடைந்து செல்லும். அதே போல் அதோட செறிவு வந்து குறையுது. குவிந்த பகுதியில் ஒளி பட்டு எதிரொலிக்கும் போது ஒளியோட எதிரொலிப்பு வந்து விரிவடைந்து செல்லும். அதே போல் செறிவு வந்து குறையுது. அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட், குழியான பகுதியில் எதிரொலிக்கும் போது அந்த எதிரொலிப்பு அலைகள் வந்து ஒரு புள்ளியில் வந்து குவிக்கப்படுது. அப்போ எதிரொலிப்பு கதிர்களோட செறிவும் என்ன ஆகுது, ஒரே புள்ளியில் குவிக்கப்படுது. அலைகள் ஒரே புள்ளியில் குவிக்கப்படுறதுனால அதோட செறிவும் ஒரே புள்ளியில் குவிக்கப்படுகிறது. எதிரொலிகள்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். எதிரொலிகள்னா என்னன்னா, இப்போ மழை பெய்யுது, மழை பெய்யும் போது என்ன ஆகும், வீட்டு மேலே உள்ள கூரையில் சுவரில் இந்த மாதிரி இடத்துல மலைப்பகுதியிலெல்லாம் தண்ணி படும்போது என்ன ஆகுது, அது மோதி பிரதிபலித்து நமக்கு சவுண்டு கொடுக்குது, எதிரொலிப்பு கொடுக்குது. இதுதான் எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம மலைக்கு பக்கத்துலேயோ மலைப்பகுதிக்கு பக்கத்துலேயோ இல்லைனா ஒரு பெரிய கட்டடத்துக்கு பக்கத்துலேயோ நின்று நம்ம கையை தட்டினோம் இல்லைனா ஏதாவது சத்தம் கொடுத்தோன்னா என்ன ஆகும், நம்ம செய்கிற அதே சத்தம் நமக்கு திருப்பியும் கேட்க முடியும். ஆனால் இதே இது ஒரு சின்ன ரூம் பக்கத்தில் நின்று
நம்ம அந்த சவுண்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும், அங்கே வந்து அந்த சத்தம் நம்ம கேட்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்க முடியலன்னா அங்கே வந்து எதிரொலிப்பை இல்லைன்னு அர்த்தம், சின்ன சின்ன இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிறிய அறைகளையுமே என்ன நடக்குது, எதிரொலிப்பு நடக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு சில நிபந்தனைகள் வந்து விதிகள் வந்து பூர்த்தி செய்யாதனால நம்மளால் அங்கே சிறிய அறைகளில் ஏற்படக்கூடிய எதிரொலிப்பு வந்து கேட்க முடியல சரியா. மற்றபடி சிறிய அறைகளையும் எதிரொலிப்பு இருக்குது. அப்போது எதிரொலிப்புனா என்னென்னா, நீண்ட பெரிய அறைகள்லேயோ இல்லைனா மலைப்பகுதியிலையோ இருந்து ஏதாவது சத்தம் எழுப்பப்படும்போது அந்த சத்தம் அந்த ஒளியை வந்து நம்மளால் மீண்டும் கேட்க முடியுது. இதுதான் என்னது எதிரொலிப்புன்னு அழைக்கப்படும். அடுத்தபடியாக நம்ம இந்த ஒளியோட எதிரொலிப்புக்கு வேண்டிய நிபந்தனைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது மனிதர்களால் கேட்கப்படும் ஒளி வந்து நமக்கு வந்து காதில் வந்து 0.1 வினாடிக்கு வந்து நிலச்சிருக்கும். நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு சவுண்டாக இருந்தாலும் 0.1 வினாடிக்கு நம்ம காதில் நிலச்சிருக்கோம். அப்போது அடுத்த சவுண்ட், முதல் சவுண்டு நம்ம காதில் இருக்குது, அப்போ அது எவ்வளோ நேரம் இருக்கும், 0.1 வினாடி நம்ம காதில் இருக்கும். அடுத்த சவுண்டு நம்ம கேட்கணும்னா என்ன ஆகணும், நான் அடுத்த ஒளியானது நம்ம காதுக்கு வந்து அடையக்கூடிய நேரம் வந்து 0.1 வினாடிக்கு அப்புறம் வந்தால் தான் நம்மளால் அடுத்த ஒளியை நம்மளால் உணர முடியும், கேட்க முடியும். அப்போது ஒவ்வொரு ஒளி எழுப்பப்படக்கூடிய நேரத்திற்கும் கால இடைவெளி எவ்வளோ இருக்கணும், கண்டிப்பாக 0.1 வினாடி இருந்தால் தான் நம்மளால் அந்த ஒளியை தெளிவாக கேட்க முடியும். இல்லைன்னா அது நமக்கு எதிரொலிப்பாக நம்ம காதில் வந்து கேட்கப்படுது. இங்கே கீழே கொடுத்துருக்க சமன்பாட்டை வந்து பூர்த்தி செஞ்சதுன்னா ஒளியோட நிபந்தனை வந்து கரெக்டாக இருக்கும். திசைவேகம் வந்து ஒளி கடந்த தொலைவு வந்து பறவை எடுத்துக்கொண்ட காலத்தால் வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேகம்தான் என்னது, திசை வேகமாக அமையணும். இந்த கால இடைவெளி இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த ஒளியை வந்து தெளிவாக உணர முடியும். இப்போ எதிரொலிப்பின் பயன்பாடுகள் பற்றி நம்ம பார்ப்போம். சில விலங்குகளில் வந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தங்களுக்குள் தொடர்பு கொள்ளும், தூரமாக இருந்தாலும் என்ன பண்ணும், தங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஈஸியாக தொடர்பு கொள்ளும். ஒளி சமஞ்சைகளை அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிரில் உள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது. அதாவது ஒளி அலைகள் மாதிரி ஒளி சமஞ்சைகளை வந்து அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய எதிரொலி மூலமாக என்ன பண்ணுது, அந்த பொருட்களை வந்து கண்டறிய பயன்படுத்துது சில விலங்குகள். அதே போல் எதிரொலி தத்துவம் மகப்பேரியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ட்ராசோனோகிராஃபிங்கிற கருவியை வச்சுக்கு பயன்படுது. எது இந்த எதிரொலிப்பு தன்மை வந்து மகப்பேரியல் துறையில் வந்து அல்ட்ராசோனோகிராஃபியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஊடகங்களில் ஒளியின் திசை வேகத்தை கண்டறியவும் எதிரொலி பயன்படுகிறது. ஊடகங்களில் ஒளியோட திசை வேகத்தை கண்டறியவும் என்ன பண்ணுது, இந்த ஒளியின் திசை வேகம் வந்து பயன்படுது. அடுத்தது எதிரொலி முறையில் ஒளியின் திசை வேகத்தை காணும். அதாவது எதிரொலிப்பு முறையில் வந்து ஒளியோட திசை வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது, என்னெல்லாம் அதுக்கு தேவை, ஒளி மூலம் தேவை, அளவு நாடா தேவை, ஒளி ஏற்பி மற்றும் நிறுத்து கடிகாரம், இதெல்லாம் வேணும். எப்படி செய்யணும், ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையேயான தொலைவை வந்து என்னென்னு குறிச்சிக்கணும், டீனு குறிச்சிக்கணும். அளவு நாடாவை பயன்படுத்தி அதை குறிச்சிக்கிறோம். எதுக்கு, ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் உள்ள தொலைவை வந்து டீனு அளவு நாடாவை குறித்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒளி ஏற்பியை ஒளி மூலத்திற்கு அருகில் வைக்கவும். தற்போது ஒளி சமிஞ்சைகள் ஒளி மூலத்திலிருந்து வெளிப்படும். ஒளி ஏற்பியை வந்து எங்கே வைக்கணும், ஒளி மூலத்திற்கு பக்கத்தில் வச்சோன்னா அங்கேருந்து ஒளி சமஞ்சைகள் வந்து வெளியேப்படுது. நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி ஒளி மூலத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி சமஞ்சைகளுக்கு எதிரொலித்து வந்த ஒளி சமஞ்சைகளுக்கும் இடையேயான கால இடைவெளியை குறித்துக்கணும். இப்போ நம்ம பக்கத்தில் நிறுத்து கடிகாரம் வச்சு ஒளி சமஞ்சைகளுக்கும் எதிரொலிப்பு ஒளி சமஞ்சைகளுக்கும் இடையேயான கால இடைவெளியை நம்ம குறிச்சிக்கிறோம். அந்த கால இடைவெளியை வந்து டீனு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சோதனையை வந்து 3 தடவை செஞ்சு அதோட சராசரி பார்த்தோன்னா அதுதான் சராசரி கால இடைவெளி ஆகுது சரியா. இப்போ ஒளியின் திசை வேகத்தை எப்படி கணக்கிடணும்னா, ஒளியின் திசை வேகம் வந்து வீனு குறிச்சிக்கிறோம். வி கணக்கிறது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்
ஒளி மூலத்திற்கும் ஊடகத்திற்கும் இடையே உள்ள தொலைவை வந்து என்னென்ன மார்க் பண்ணோம், டின்னு மார்க் பண்ணோம் சரியா. அப்போ ஒளி வந்து அலைகள் வடிவில் ஒளி ஊடகத்திலிருந்து ஒளி மூலத்திலிருந்து ஊடகத்துக்கு போகுது, இதை தான் நம்ம டின்னு குறிச்சிருக்கோம். இது திருப்பி ஊடகத்தில் பட்டு எதிரொலிச்சு திருப்பி எங்கே வந்துடுது, ஒளி மூலத்திற்கே வந்துடுது. அப்போ மறுபடியும் இன்னொரு தடவை அதே டி வரனால இப்போ நம்ம வந்து இதோட கடந்த தொலைவை வந்து எப்படி குறிச்சிக்கலாம், டூ டின்னு நம்ம குறிச்சிக்கிறோம் சரியா. இதோட கால இடைவெளி நம்ம என்னன்னு குறித்தோம், டீன்னு குறித்தோம். அப்போது இதோட தொலைவு டூ டியை வந்து கால இடைவெளியான டீயால் நம்ம வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒளியின் திசை வேகம் நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது ஒளி எதிரொலிப்பின் பயன்பாடுகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒளி எதிரொலிப்பு எங்க எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, ஒளி எதிரொலிப்பு அட்டையில ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க சரியா. ஒளி எதிரொலிப்பு அட்டையில எப்படி பயன்படுத்துறாங்க பார்ப்போம். இது பொதுவாக வளைந்த பரப்பு. இந்த பரப்பு எப்படி இருக்கும்னா, வளைந்த பரப்பா அமைஞ்சிருக்கு. அப்போ இவை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, அரங்கங்கள், இசையரங்கங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல, ஹால்ஸ், ஆடிட்டோரியம், அந்த மாதிரி இடங்கள்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த இதில் வந்து ஒளியின் தரத்தை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒளியின் தரத்தை அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க. ஒளிபெருக்கியானது ஒளி எதிர்ப்பு அட்டையின் குவியத்தில் பகுதியில் இருக்குமாறு பொருத்தப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, ஒளிபெருக்கி வந்து ஒளியோட எதிரொலிப்பு அட்டையோட குவிய பகுதியில் இருக்கிற மாதிரி பொருத்துகிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஒளிபெருக்கியிலிருந்து வரும் ஒளி வந்து ஒளி எதிரொலிப்பு அட்டையால் எதிரொலிக்கப்பட்டு அதிக தரத்துடன் பார்வையாளர்களுக்கு சென்றடைகிறது. என்ன பண்ணுறாங்க, ஒளிபெருக்கி கருவியை வந்து ஒரு ஒளி எதிரொலிப்பு அட்டையோட குவிய பகுதியில் பொருத்தும்போது அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஒளியானது அதிக தரத்தோட பார்வையாளர்களுக்கு சென்றடைகிறது. சரி, அடுத்தது காது கேட்க உதவும் கருவியில் வந்து இந்த எதிரொலிப்பு பயன், எதிரொலிப்போட பயன் வந்து அதிகமாக இருக்குது. எப்படி, இது காது கேட்டலுக்கு துணை புரியும் கருவியாகும். காது கேட்டல் குறைபாடு உள்ளவர்களுக்கு பயன்படுகிறது. இந்த கருவியின் ஒரு முனை அகன்றும், இதோட ஒரு முனை வந்து அகன்றும் மறுமுனை வந்து குறுக்கலாகவும் காணப்படுது. ஒரு முனை அகன்றும் மறுமுனை வந்து குறுகலாகவும் காணப்படுது. ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது அகன்ற பகுதியோட சுவரில் எதிரொலிச்சு குறுகலான பகுதியில் பேசும் ஒளியானது பன்முக எதிரொலிப்பு அடைகிறது. அதாவது எப்படின்னா, ஒரு முனை அகன்றும் ஒரு முனை குறுகலாகவும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஒளி மூலத்திலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து அகன்ற பகுதியின் சுவரில் எதிரொலி, அகன்ற பகுதியோட சுவரில் எதிரொலிச்சு குறுகலான பகுதியில் பேசும் ஒளியானது, பேசக்கூடிய ஒளி வந்து குறுகலான பகுதியில் வந்து பன்முக எதிரொலிப்படையுது. அதனால் அவங்களால தெளிவாக இதை பயன்படுத்தி கேட்க முடியும். டாப்ளர் விளைவு. டாப்ளர் விளைவுனா என்னென்னா, இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், ட்ரெயின் வருது, வேகமாக வருது. ட்ரெயின் வரும்போது என்ன பண்ணுவோம், அது சைரன் சவுண்ட் கொடுத்துட்டே வரும், வேகமாக வந்துட்டுருக்கும். நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக நிற்கிறோம், ட்ரெயின் ரொம்ப வேகமாக அந்த சைரன் சவுண்ட் கொடுத்துட்டே வருது. எப்படி இருக்கும், நம்ம பக்கத்தில் வரும்போது அதோட சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும், அதேமாரி நம்மளை விட்டு போய் நகண்டு போகும்போது அதோட சவுண்டு வந்து குறைவாக தெரியும், அதோட அதிர்வெண் வந்து குறைந்த மாரி இருக்கும், சத்தம் வந்து குறைஞ்ச மாரி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சார்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கணிதவியலாரும் அதே போல் இயற்பியலாருமான கிறிஸ்டியன் டாப்ளருங்கிறவர் தான் இதை கண்டுபிடிக்கிறார். இதில் என்ன ஏதோ ஒன்று இருக்குதே, நம்ம பக்கத்தில் வரும்போது அதோட சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளை விட்டு விலகி போகும்போது அதோட சவுண்டு குறைவாக இருக்கேங்கிறத 1853 வரையும் அவரோட காலம். அவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு கணிதவியலாளரும் இயற்பியலாளருமாக கூட. அவர் பேர் கிறிஸ்டியன் டாப்ளர். இவர் தான் அதை கண்டுபிடிக்கார். அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன வித்தியாசத்தை பார்க்குறாருன்னா, அந்த நம்ம நிற்கிறோம் நமக்கும் ட்ரெயின் வருதுல்ல, அந்த ட்ரெயினுக்கும், அதாவது நம்ம நிற்கோம்னா நம்ம வந்து ஒரு ஊடகம், வர்ற ட்ரெயின் தான் சவுண்டு கொடுத்துட்டே வருது, சைரன் கொடுத்துட்டே வருது. அப்போ அது வந்து ஒளி மூலமாக செயல்படுது. அந்த ஒளி மூலத்திற்கும் நமக்கும் அந்த ஊடகத்துக்கும் ஒரு சார்பியக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் சரியா. ஒரு சார்பியக்கம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சார்பியக்கத்தில்
அந்த ஒளி மூலத்துல இருந்து வரக்கூடிய ஒளியோட அதிர்வெண்ணுக்கும் ஊடகத்துல கேட்கக்கூடிய அந்த ஒளியோட அதிர்வெண்ணுக்கும், அதாவது ட்ரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியோட அதிர்வெண்ணுக்கும் நம்ம கேட்கும்போது நமக்கு காதில் விழக்கூடிய அந்த ஒளியோட அதிர்வெண்ணுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த வேறுபாடு தான் என்னன்னு பேர் வச்சிருக்காரு, டாப்லர் விளைவுன்னு அவரு பேரிட்டிருக்காரு. சரியா, இப்ப நம்ம பார்த்தோம் ஊடகத்துக்கும் மூல ஒளி மூலத்திற்கும் இடையே ஒரு சார்பியக்கம் செயல்படுன்னு பார்த்தோம். அந்த சார்பியக்கம் வந்து நான்கு வகையில ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும், நான்கு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். எந்த விதம் நம்ம பார்ப்போம். இப்போ முதல் விதம் வந்து ஒண்ணு, கேட்குனர் வந்து அதாவது நம்ம வந்து நிலையான ஒளி மூலத்தைய நோக்கியோ இல்லைன்னா விலகியோ போனோம்னா அந்த சார்பியக்கம் இருக்கும். நம்ம வந்து அந்த சவுண்டு ட்ரெயின் சவுண்ட் கொடுத்துட்டே வருதுல, அந்த ஒளி மூலத்தை நோக்கியோ விலகியோ போனோம்னா அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒளி மூலம் அதாவது அந்த ட்ரெயின் வந்து நம்மளை நோக்கியோ இல்லைனா விலகியோ சென்றாலும் அந்த சார்பியக்கம் இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா மூணாவது விதம்னா ஒளி மூலமும் கேட்குனரும் ஒருத்தர் ஒருத்தர் நோக்கி செல்லும்போது நம்மளும் ட்ரெயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கி சென்றா கூட அந்த சார்பியக்கம் இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கடைசி விதமா ஒளி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில இருக்கும் போது ஒளிபரவும் ஊடகம் வந்து நகரலாம். சரியா, அதாவது ஒளி மூலமும் கேட்குற நம்மளும் அந்த ஊடகம் வந்து எது ட்ரெயினும் ஓய்வு நிலையில இருக்கும்போது அந்த ஊடகம் வந்து திடீர்னு நகண்டுச்சுனா அந்த ட்ரெயின் வந்து திடீர்னு நகண்டதுனாலும் அந்த சார்பியக்கம் அமையும் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம சில குறியீடுகள் பத்தி பார்ப்போம். ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணை வந்து என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒளி மூலத்தோட அதிர்வெண் என்னன்னு குறிப்பிடுறோம். அதே போல கேட்குனரால கேட்கப்படக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெயின் பார்த்தோம்ல, அதுதான் ஒளி மூலம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஒளியோட அதிர்வெண் வந்து என்னன்னு குறிக்கணும். நம்ம தான் அந்த சவுண்டை கேட்கும், அப்போ நம்ம தான் கேட்குனர். அப்போ நம்மளோட கேட்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய அந்த சவுண்டோட அதிர்வெண் வந்து என் டேஷ்ன்னு குறிப்பிடணும். சரியா, அப்படின்னா தோற்ற அதிர்வெண்ணை வந்து எப்படி குறிப்பிடுறோம்னா, அதான் தோற்ற அதிர்வெண்ணா நம்ம கேட்கக்கூடியதுதான், அது வந்து என் டேஷ். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு என். இதில் வினா என்னதுன்னா ஒளியின் திசை வேகம், அதாவது இப்போ அந்த ட்ரெயினோட நம்ம பார்த்தோம்ல ட்ரெயின் தான் ஊடகமாக செயல்படுது. அப்போ அந்த ட்ரெயின் எழுப்பக்கூடிய ஒளியோட திசை வேகம் வந்து வின்னு குறிப்பிட்டிருக்கு. அதே போல டபிள்யூனா என்னதுன்னா ஒளிபரகம் ஊடகமானது, அதாவது அந்த ட்ரெயின் டபிள்யூ என்ற திசை வேகத்தில் ஒளிபரவும் திசையிலேயே நகர்வதாக வச்சுக்கிறது. சரியா, இப்போ விங்கிறது என்ன பார்த்தோம், குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம். சரியா, அடுத்தது டபிள்யூனா என்னதுன்னா ஒளி பரகும் ஊடகமானது டபிள்யூ என்ற திசை வேகத்தில், டபிள்யூன்னு நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதோட ஊடகத்தோட திசை வேகம்னு வந்து டபிள்யூன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ஊடகத்தோட திசை வேகம் வந்து வின்னு குறிப்பிடப்படுது. இப்போ அதை இதை வச்சு இந்த குறியீடுகளை வச்சு நம்ம இந்த சம்ஸை வந்து நம்ம செய்ய போகிறோம். டைரெக்டாக இந்த சமன்பாட்டில் இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்துதான் டாப்லர் விளைவு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் நம்ம பார்ப்போம். டாப்லர் விளைவு நடக்காமல் இருக்கிறதுக்கு நாலு நிபந்தனைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒளி மூலம் வந்து எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம், அதாவது அந்த ட்ரெயின் ஒளி மூலம் மற்றும் கேட்கணும் நம்ம ரெண்டு பேருமே ஓய்வு நிலையில் இருக்கணும். ஃபஸ்ட் வந்து ரெண்டு பேருமே அந்த ஒளி மூலம் அதாவது அந்த ட்ரெயினோ இல்லை வேறு எதுவோ நம்ம வச்சுருக்க எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா அந்த ட்ரெயின் கேட்குனர்னா நம்ம தான், ரெண்டு பேருமே ஓய்வு நிலையில் இருந்தோன்னா டாப்லர் நிலை விளைவு நடக்காது. அப்படி இல்லைன்னா அந்த ஒளி மூலம் ட்ரெயினோ இல்லை நம்மளோ சம இடைவேளியில் நகரும் போதும் என்னாகாது, ஒளி டாப்லர் விளைவு நடக்காது. ஒன்று ஓய்வு நிலையில் இருக்கணும் ரெண்டு பேருமே, இல்லைன்னா ரெண்டு பேருமே சம இடைவேளியில் நகரும். அப்படி இல்லைன்னா ஒளி மூலம் அதாவது அந்த ட்ரெயின் மற்றும் கேட்குற நம்ம ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நகரணும், செங்குத்தாக நகரும் போது இந்த டாப்லர் விளைவு நடக்காது.
கடைசியா எப்படி இல்லைன்னா ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையத்தில் அமைந்து, ஒளி மூலம் வந்து வட்டப்பாதையின் மையத்தில் அமைஞ்சு கேட்குனர் வந்து வட்டப்பாதையில் நகண்டா. சரியா, வட்டப்பாதையின் மையம்னா இப்போ இதை வச்சுக்கோங்களேன், இது வட்டப்பாதையின் மையம், இது ஒளி மூலம் அமையணும். அதே போல் கேட்குனர் வந்து எப்படி இருக்கணுமா, வட்டப்பாதையில் அமைஞ்சா என்ன இருக்காது, டாப்ளர் விளைவு நிகழாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்தபடியா டாப்ளர் விளைவோட பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம். வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுறதுக்கு பயன்படுது. சரியா, காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்று மின்காந்த அலையை உமிழும். அதாவது போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸ் எல்லாம் மேலே சைலன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து மின்காந்த அலையை உமிழும். என்ன பண்ணுது, மின்காந்த அலையை உமிழுது. அப்போ இந்த அலையானது சாலையில் வேகமாக செல்லும் வாகனத்தின் மீது பட்டு எதிரொலிக்கப்படும். சாலையில் அது போகும்போது கூட போகக்கூடிய மற்ற வாகனங்களில் பட்டு எதிரொலிக்குது. எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். அந்த அதிர்வெண் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை காண இயலும். அந்த ஒவ்வொரு வாகனத்தை பொறுத்து அதோட அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படுத்துது. அந்த மாற்றத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, வாகனத்தோட வேகத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுது. இது அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுகிறது. அதிவேக வேகமாக சொல்லக்கூடிய வாகனங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக இது உதவி பண்ணுது. அடுத்தது துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல். துணைக்கோள்னா என்ன, கோள்கள் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த துணைக்கோள் வந்து புவியிலிருந்து வெகு தொலைவில் செல்லும்போது அதனால் உமிழப்பட்ட ரேடியோ அலையின் அதிர்வெண் வந்து குறையுது. அப்போ அந்த அதிர்வெண் குறையும் போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு அந்த துணைக்கோளோட இருப்பிடத்தை வந்து கணக்கிடுறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்ததாக மூணாவது பயன்பாடு வந்து ரேடார் கருவியில் பயன்படுது. ரேடார் ஆனது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகள் ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். ரேடார் என்ன பண்ணுது, அதிர்வெண் மிகுதியாக இருக்கக்கூடிய ரேடியோ அலைகளை வந்து வானத்தை நோக்கி அனுப்புது. அப்போது எதிரொலித்து வரும் ரேடியோ அலைகள் அங்கே போய் வானத்துக்கு போய் சென்றடைஞ்சோன்னா அங்கேருந்து எதிரொலித்து வரக்கூடிய அந்த ரேடியோ அலைகள் வந்து ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பு கண்டறியும் அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை, இங்கேருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த ரேடார் அலைகள் வந்து ரேடியோ அலைகள் வந்து வானத்தில் பட்டு எதிரொலித்து வரும்போது அதோட எதிரொலிப்பு வேகத்தை வச்சு விமானத்தோட வேகத்தை கணக்கிடலாம். அடுத்தது சோனார். சோனார் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலி, சோனார் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, தண்ணியில் கடல் கடியில் சோனார் கருவியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே வந்து அங்கே சோனார் கருவியிலேருந்து அனுப்பக்கூடிய அந்த அலைகள் வந்து எதிரொலித்து திருப்பி மேலே வந்து கப்பலில் வந்து படும்போது சேரும்போது அந்த எதிரொலிப்பு வேகத்தில் உள்ள வேறுபாட்டை வச்சு நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டறியறதுக்கு இது பயன்படுது.